பிஜிஎம் நல்லா இருக்குது, எல்லா காஸ்டிங் பர்ஃபெக்ட் காஸ்டிங்காக இருக்குது. அந்த மூணு பசங்க இருந்தால் கூட எல்லாருமே நல்லா பெர்ஃபெக்ட் காஸ்டிங்கு, அப்போ சூப்பராக பண்ணியிருக்கு எல்லாமே. படத்தில் ஃபுல்லாக அப்படியே முழுகிடும் ஆக்சுவலாக, அந்த ஒரு லாகே ஃபீல் ஆகாது, படம் அப்படியே எடுத்துகிட்டு போவோம் ஆக்சுவலாக. ஆ இல்லை அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அந்த ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு போவதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. நம்ம கும்பலங்க நைட்டில் லாஸ்ட் அவங்க ஒரு சைக்கோதனம் பார்த்துருக்குல்ல, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்படியே படம் ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. பிக்சர் வேறு லெவலாக ப்ரோ, ஒன்றும் பரவாயில்ல, போய் காணா ஃபஹத் ஃபாசில் சரியாக ஃபுல் பவர்லாம் இருக்கும். நம்ம வேறு லெவலில் படம் மீன்ஸ் எப்படின்னா, நம்ம ரோமாஞ்சம் ஸ்டைல் வேற ஒரு ரீதியில் இருக்கு, வேற ஒரு புது ஜோனரில் எடுத்துருக்காங்க. ஆமாம் வேற ஏதாவது விஷயம் இல்லை, இல்லை அது வந்து ஒரு ஆக்டர் மட்டும் எல்லாம் பாப்பா தான் மொத்தமாக எல்லாமே சூப்பராக இருக்கும். சூப்பர் ஒரு சீனா, ஒரு சீன் இல்லைண்ணா நிறைய சீன் இருக்குது சொல்கிறதுக்கு. செம்ம செம்ம செம்ம, நம்ம ரொம்ப இதாக நினச்சிட்டோம், ஆனால் செம்ம காமெடி எல்லாமே இருக்குது, அடிப்படை அடிப்படையும் நாங்கள் மலையாள சினிமா மூவி தான் பார்க்க போகிறோம் வருஷங்களுக்கு சேஷம். எஸ் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, லைக் மூவி வந்து ஆசம் என்டர்டெய்னிங் தான், ரொம்ப என்டர்டெய்னிங். பாப்பாவுக்கு தாண்டி இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்சது? ஃபாஃபாவுக்கு தாண்டி எதுவுமே இல்லை, ஃபாஃபா தான் ஃபுல்லாக, ஃபாஃபா தான் ஒரு சீன் சொல்லுவாங்க எல்லா சீனும், ஃபாஃபா வர எல்லா சீனுமே மாசு தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே, ஃபஹத் சூப்பராக பண்ணியிருந்தார் எல்லாமே. எதுவுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தமிழ் எப்போவுமே வந்தவங்களை வாழ வைக்கிறது தானே, எல்லா லாங்குவேஜும் நமக்கு மூவியில் வந்து அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ்லாம் இல்லை சார், அது ஆக்டிங் ஆர்டிஸ்ட்டு இது ஒரு ஆர்ட், அவ்வளோதான், ஆர்ட்டு லாங்குவேஜ்லாம் கிடையாது. ஃபாஃபா ஆல்வேஸ் சூப்பராக இருந்தது சார், எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பராக இருந்தது சார். அந்த மாதிரி அதான் அது ஒரு போரிங்காகவே இருக்குல்ல சார் எந்த இடத்துலையுமே, அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி யோசிக்கவே தோணல, அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அவரை சுற்றி எல்லாமே நல்லா இருந்தது, அது அவர் அவருன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அங்கே பண்ணியிருந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஹத்தோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ வேறு ஒரு ஜானரில் பார்க்குறனால கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா பார்க்கலாம். இல்லை ஃபஹத்துக்காக தான் வந்தோம், ஸோ ஃபஹத்துக்காக பார்க்கலாம் படம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஃபஹத் ஃபாசில். இல்லை எல்லா மூவியுமே கரியர் பெஸ்ட்டாக தோணுது, அப்படி தான் இருக்குது ஃபஹத் ஃபாசில். கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மேன்சமே எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காமெடி தான், பழைய அந்த டேரக்டரோட காமெடி ஸ்டோரி தான் இருக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருந்துச்சு. காமெடியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லா காமெடிக்கும் கை கட்டி இருக்கணும். ஃபஹத் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரான்ஸுக்கு அப்புறம் இது தான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் பக்கத்து அது ஓடிடிலே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபிலிம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல் சக்ஸஸில் பக்கத்து அது தெரில, ஈஸ் லைக் போர்ன் ஆக்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இர்ஃபான் கான் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் ஃபஹத் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த கெட்ட போட்டாலும் அவருக்காக அப்படியே வாயை திறந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம்னு போல் இருக்கும். அது மாதிரி ஒரு இல்லை இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் தேவையில்லாமல் உங்களுக்கு திணிச்ச மாதிரி இருக்கும், பட் இந்த கதை டிமாண்ட் பண்ணாதங்காட்டி உங்களுக்கு இல்லை, தேவையில்லாமல் ஒரு லவ் ஸ்ட்ராங்கோ இல்லை அந்த பசங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் வச்சு லவ் கேரக்டர் வச்சுருந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கும், பட் தேவையில்லாதங்காட்டி வைக்கல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அது குளோரிஃபை பண்ணல, பட் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்ங்கிற மாதிரி தான் அது கொஞ்சம் மேபி அந்த கேரக்டர் அப்படி வச்சிருக்கங்காட்டி நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது, பட் அதை உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணல அவ்வளோதான். உங்களுக்கு இது நம்ம போய் பார்த்தோன்னே ஒன்று ஓகே தர கடிக்கணும் தம் அடிக்கணும் அப்படின்னு தோணலை, பட் அந்த அப்புறம் லைஃப் அப்படி இருக்காட்டி அப்படி காமிச்சிருந்தா எனக்கு நல்லா தான் தெரிஞ்சிச்சு. தூக்கி சமக்கலன்ட்டு இல்லை, பட் எனக்கு எந்த படம்னாலும் பார்ப்பேன், ஓல்ட் சினிமாஸ்லேருந்து எல்லா படமும் பார்ப்பேன். ஆமாம் கண்டிப்பாக ஆச்சு, பட் இல்லை அது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயம்னா அது கொஞ்சம் இங்கே கண்டென்ட்டு கொஞ்சம் வெரைட்டி காமிக்கிறாங்க, சர்வைவல் காமிக்கிறாங்க, திடீர்னு த்ரில்லர் வருது, திடீர்னு ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் ட்ராமா வருது, அப்படிங்கும்போது வெர்சட்டைலாக வரும்போது இங்கே தமிழும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் லேக்காக இருக்குது, சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துடுவாங்க, நல்ல புக்கிங் இருக்குது. பட் இந்த டைம் அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு நினைக்கிறேன், அவங்க அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு சீக்கிரம் தமிழும் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபிலிம் லவராக எல்லாத்துக்குமே அது ஒரு நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஹத்தை தாண்டியும் மியூசிக் இஸ் த பெஸ்ட் பார்ட், சான்ஸே இல்லை. அவர் ரீசெண்டாக வஞ்சுமல் பாஸ்ட்டில் அவர் தான் பண்ணியிருந்தார். செம்ம மியூசிக் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி, யங்ஸ்டர்ஸுக்கு ஈஸியாக கேட்சியாக இருக்க மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக போட்டாங்க. லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இல்லை அனிருத்துன்ட்டு இல்லை, இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு, ரொம்ப அனிருத் இவரோட ஜோனர் வேறையாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண. கண்ணூர் ஸ்குவாட் நல்லா பண்ணியிருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப. உண்மையாக ஒரு படத்தில் எதுவும் ஒரு சக்ஸஸ்னால் மியூசிக் தான், மியூசிக் படம் சக்ஸஸ்க்கான காரணம் மியூசிக்கும்
ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான். வரதனில் இது மாதிரி ஒரு ரொம்ப அமைதியாக இருப்பார், அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு எரப்ட் ஆகும் ஃபைனல் ஃபைட் சீனு. அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப இந்த பிளட்டாக கோரியாக காமிக்காமல் கொஞ்சம் ஜாலியாக ஒரு இருந்துச்சு. ரொம்ப சும்மா அந்த ரத்தம் சதையாக காமிக்காமல் க்ளோரிஃபை பண்ணாமல் இது நீட்டாக இருந்தங்காட்டி ரொம்ப லைக் பண்ணி பார்க்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பகத் வந்து த பெஸ்ட், 10 out of 8.